ரன்வி, என்ன நீ காலையில ரெடி ஆயிட்டு எங்க போயிட்டு இருக்க? உன்ன கட்டில இருந்து இறங்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, நீ வெளிய போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ எங்க போயிட்டு இருக்க? இல்லம்மா, அது நீ எங்க கிளம்பிட்ட? நீ ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல மீரா, நான் வயலுக்கு போக வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு வயல்லனா செடி நடணும். ரன்வி, நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட உடல் நிலை முக்கியமா இல்ல இப்ப வயல் வேலையா? டாக்டர் சொல்லிருக்காருல, நீ ரெண்டு மூணு நாள் கட்டில விட்டு இறங்க கூடாது, நல்லா ஓய்வு எடுக்கணும்னு. நீ எங்கேயும் போக கூடாது. இல்லம்மா, நான் போயே ஆகணும். ரன்வி, ஏன் அடம் பிடிக்கிற? ஒருவேளை போய் தான் ஆகணுங்கிற அவசியம் வந்துச்சுன்னா நான் வயலுக்கு போறேன், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஆமா, நான் டாக்டர் கூட ஒன்னு ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னார்ல, நீ எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை பண்ணு, ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. மீரா, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ஓய்வு எடுத்துக்கோ ரன்வி, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல இல்லம்மா, நீங்க எங்கேயும் போக கூடாது. நீங்க எவ்வளவு வேலை பண்ணுமோ அவ்வளவு வேலை பண்ணிட்டீங்க. நீங்க நிறைய உழைச்சிருக்கீங்கம்மா. இனிமே இந்த பொறுப்பு போற என்னது, நான் தான் பண்ணுவேன். அப்புறம் அம்மா என்ன பாருங்க, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாமே நல்லதா இருக்கு, அதனால நானே போறேன். என்ன மன்னிச்சிருங்க, அப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது. சரி, இவ்வளவு தூரம் நான் எடுத்து சொல்லியும் உனக்கு இந்த விஷயம் புரியலன்னா உன் இஷ்டப்படியே நீ போ. யார் பேச்சையும் கேட்க கூடாது, நீ முடிவு பண்ணிட்டல. ஓ, மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய ரன்வி, யாருடைய பேச்சையும் நீ கேட்காத. அண்ணா, அம்மா என்ன ஒண்ணு பண்ண சொன்னாங்களோ அது எல்லாம் உன் நன்மைக்காக தான். எங்க எல்லாருக்கும் உன் மேல அக்கறை இருக்கு அண்ணா. அம்மா அவ்வளவு முறை சொன்னதுக்கு அப்புறமும் நீ போற நடம் பிடிக்கிற, எதுக்கு நான் இப்படி எல்லாம் பண்ற சொல்லு. ஓ மீரா குட்டி கிட்ட நீ சொல்ல மாட்டியா அண்ணா? அப்படி என்ன வேதனை? அது இந்த வேதனையோட அதிகமா இருக்கு. இங்க பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் கம்மியா சம்பாதிப்போம் அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் லேட் ஆகுறதுனால என்ன நடக்க போகுது? நடக்கும் மீரா, என்ன வேணும்னாலும் நடக்கும். ஏற்கனவே பயிரில் வந்த 4 லட்சம் ரூபாயில 75,000 ரூபாய் எடுத்துட்டேன். அதுலயே நான் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிட்டேன். இதுக்கு மேலேயே நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டேன். இந்த பணம், இது எல்லாத்தையுமே அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க. என்னால அதை அப்படியே அடிக்க முடியாது மீரா. அதனால நான் இன்னும் உழைச்சு எல்லா பணத்தையும் ஈடு கட்டியாகணும். அப்புறம் இது ஏன் மேல சத்தியம்? இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது.